நானே முக்கியமான காலா இருந்தா மட்டும்தான் எடுப்பேன். பரவாயில்ல, நீங்களும் என்ன மாதிரி தான் போல இருக்கு. உங்களுக்கு என்னோட கால் முக்கியமான கால் இல்லை, நானும் உங்களுக்கு முக்கியமான ஆள் இல்லை. சச்ச, நீங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு யாருங்க சொன்னா? நீங்க எனக்கு முக்கியம் தாங்க. உங்க குழந்தைக்காக சொல்றீங்க. குழந்தைக்காக மட்டும் இல்லைங்க. அப்படியா, சரி நம்பிட்டேன். நினைச்சா போன் பண்ணுவீங்க, திடீர்னு வீட்டில் வந்து நிப்பீங்க. வாக்கிங் போறப்போ நம்ம பேசாத டாபிக்கே இல்லை. நினைச்சு பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? திடீர்னு எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்காதா? சாரி பாரதி. சும்மா சும்மா சாரி சொல்லிட்டே இருக்காதீங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கும் தான். சரி சொல்லுங்க சந்திரு, ஏன் நான் ஃபோன் பண்ணா எடுக்கல? நீங்களும் திரும்பி எனக்கு கால் பண்ணவே இல்லை. உண்மையான காரணத்தை சொல்லுங்க. ஸ்வேதா. எஸ், நான் நினைச்சேன் அவ தான் உங்களுக்கு கோடு கிழிச்சிருக்கா. இல்ல, அந்த மாதிரி இல்லை. ஸ்வேதாக்கு இது பிடிக்கல. கரெக்ட், ஸ்வேதாக்கு பிடிக்காத எதையும் நீங்க செய்யக்கூடாது. உங்களை தப்பு சொல்ல முடியாது. என்ன, தனியா இருக்கேன், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ உங்களோட பாசம், உங்க பேச்சு, என் மேல காட்டுற அக்கறை எல்லாம் மனசுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் என் லைஃப்பில் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள். அதை நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, அப்போ நான் இனிமேல் எதுனாலும் ஸ்வேதாக்கு தான் ஃபோன் பண்ணணும், உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, அப்படி தானே? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி ஸ்ட்ரிக்டாலாம் எதுவும் இல்லை. சம்டைம் ஸ்வேதாவால் வர முடியல, சில விஷயங்கள் அவளால் செய்ய முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம். எப்ப வேணாலும் கால் பண்ணக்கூடாது, எமர்ஜென்சினா தான் கால் பண்ணணும், அவ்வளவுதானா? புரிஞ்சுது புரிஞ்சுது. சரி, அப்ப நான் வரேன்.